ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு பாக்கியம் கிரியேஷனல் சேனல். உங்களை அன்போடு வரவேற்கிறது. எல்லோரும் நல்லா இருக்கீங்களா? இன்றைக்கி நம்ம சேனலில் வந்து ஒரு ப்ளவுஸ் வந்து தைக்க போகிறோம். அந்த ப்ளவுஸ் வெட்டின புடவையை வந்து நம்ம வந்து ஓரம் அடிக்க போகிறோம். ஓரம் வந்து ஒரு பக்கம்தான் அடிக்க போகிறோம், ஒரு பக்கத்துக்கு வந்து குஞ்சம் இருக்குது, அதனால் நம்ம ஓரம் அடிச்சுக்கிறோம். அப்புறம் வந்து நம்ம வந்து எந்த ஒரு தொழிலுமே வந்து நம்மளுக்கு தெரியாது, அதாவது கைத்தொழிலை சொல்கிறேன், தெரியாது அப்படின்னு நம்ம நினைக்கவே கூடாது. இதை நம்ம தைக்க முடியுமா அப்படின்னு நம்ம நினச்சி யோசிக்கக்கூடாது. நம்மளால் முடியும், முடியுங்கிறது தான் நம்ம நினைக்கணுமே தவிர, முடியாதுங்கிறத நம்ம தூக்கி எட்ட போட்டுறணும். ஏன்னா நம்மளுக்கு வந்து அந்த அளவுக்கு கடவுள் வந்து சக்தியை கொடுத்துருக்காரு, சிந்திக்கிற ஒரு யோசனையும் நம்மளுக்கு கொடுத்துருக்கிறாரு. அதனால் நம்ம வந்து நம்ம கற்றுக்கணுங்கிற ஒரு முடிவோடு நம்ம இருந்தோன்னா நிச்சயமாக நம்ம கற்றுக்கலாம், நம்மளும் வாழ்க்கையில் ஜெபிக்கலாம், நம்மளுடைய வாழ்க்கையிலையும் ஒரு வெற்றிக்கான வழி நம்மளுக்கு கட்டாயம் இருக்குங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கலாம். அதுக்காக தான் நான் இந்த பதிவை போடுறேன். ஒரு பொண்ணு என்கிட்ட வந்து, ஏக்கா எனக்கு மிஷினை பற்றி எதுவுமே தெரியாது அப்படின்னு கேட்டாங்க. பரவாயில்லமா, வாங்க நான் சொல்லித்தரேன் அப்படின்னு உட்காந்து அவங்க மிஷினில் பெடல் போடும்போது முன்னாடி பின்னாடி முச்சுச்சோ எனக்கு பயமாக இருக்குது, எனக்கு வந்து ஒரு மாதிரி பதட்டமாக இருக்குது. நாங்கள் ஒன்றும் பதட்டம் தேவையில்லை, உட்காருங்க நான் பக்கத்தில் இருந்தே நாங்கள் மிதி போடுங்கன்னு ரெண்டே நாள் தான் நல்லா மிதி போட்டு எண்ணெய் போட்டு மிஷினை எப்படி பராமரிக்கணுங்கிறத சொல்லி கொடுத்தேன். பக்காவாக கற்றுக்கிட்டாங்க. கற்றுக்கிட்டு அவங்களுக்கு ஃபஸ்ட்டு எடுத்தோன்னே நான் வந்து ஒரு துணியை கொடுத்து தையல் நேராக வருதான்னு பாருங்கள் அப்படின்ட்டு ஒரு துணியை கொடுத்து தைக்க சொன்னேன். கொஞ்சம் விளைச்சி முளைச்சி தான் வந்துச்சு. ஒரு வாரத்துலேயே அந்த அம்மா வந்து ஒரு சாதா பாவடை தைக்கிறதுக்கான ஒரு ஆளாக உருவாக்கிட்டாங்க. ரொம்ப அவங்க வீட்டில் சந்தோஷம், பயந்துக்கிட்டே இருந்துச்சு என் பொண்ணு தைச்சிட்டாங்களே அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பெருமையாக சொன்னாங்க. அது மாதிரி நம்ம வந்து எதுவுமே தெரியாதுங்கிற வார்த்தையை எடுத்துட்டு நம்மளால் முடியும், நம்ம கற்றுக்குவோங்கிற ஒரு உறுதியோடு நம்ம இருந்தோன்னு வச்சுக்கோங்களேன், நிச்சயம் நம்ம ஜெயிக்கலாம். நம்மளுக்கு வந்து தொழில் வந்து ஒரு முக்கியம். அதுவும் நான் அடிக்கடி சொல்கிற பதிவு என்னென்னா, பெண்களுக்கு ஏதாவது ஒரு தொழில், தையல் தொழில் மட்டும்தான் முக்கியம்னு சொல்லவில்ல, ஏதாவது ஒரு தொழில் கண்டிப்பாக கையில் இருக்கணும் அப்படிங்கிறத நான் ஒவ்வொரு பதிவுலையும் நான் போட்டுக்கிட்டு இருக்கேன். எதுக்காக போடுறேன், நம்மளுடைய வாழ்க்கைக்கு ஒரு வழிகாட்டியாக அந்த தொழில் இருக்கும். அதுக்காக தான் நான் வந்து பெண்களுக்கு நம்ம ஒரு தொழில் கட்டாயம் கையில் இருக்கணும்னு சொல்கிறேன். இப்போ நான் புடவை ஓரடிச்சிட்டேன், இப்போ நான் அந்த புடவையை கொடுத்தேன்னு வச்சுக்கோங்களேன், எனக்கு 20 ரூபா பணம் கொடுப்பாங்க. அதனால் நம்மளுக்கு வந்து இது ஒரு வருமானம் தானே. இப்போ நம்ம வந்து புடவையை ஓரடிச்சிட்டோம், ப்ளவுஸ் தைக்க போகிறோம். இந்த வீடியோ வந்து நான் முக்கியமாக பேசி போட்டிருக்க காரணம் என்னென்னா, எல்லாருக்கும் ஒரு ஆர்வம் கிடைக்கும், நம்ம தைக்கணும், ஏதாவது நம்ம கைத்தொழில் கையில் இருக்கணும் அப்படிங்கிறத வச்சு தான் நான் அந்த வீடியோவை பேசி போட்டிருக்கேன். ஸோ இந்த வீடியோவை ஃபுல்லாக பாருங்கள், பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். நம்மளுக்கு வந்து முக்கியமானது என்னன்னு கேட்டிங்கன்னா, நம்ம வந்து ஒரு வேலையை செஞ்சுட்டு நம்ம அந்த சம்பளத்தை கையில் வாங்குகிறோம் பார்த்தீங்களா, அது ரொம்பவே பெண்களுக்கு சந்தோஷமாக இருக்கும். எனக்கு அந்த மாதிரி சந்தோஷம் உண்டு. உங்களுக்கெல்லாம் ஒரு வேலையை, இப்போ நம்ம திடீர்னு ஒரு வேலையை இப்போ ஊருக்கு கிளம்புறோம், ஒரு ப்ளவுஸ் கை பிடிக்கணும், ஒரு புடவை உரம் அடிக்கணும்னா, நம்மக்கிட்ட ஒரு தையல் மிஷின் இருந்துச்சுன்னா நம்ம ஈஸியாக குடும்பத்தையும் கொண்டு போகலாம், நம்ம கற்றுக்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.